नमो ओम विष्णु पदाय कृष्ण प्रश्नाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामीन इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाच्यस्त्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த டாபிக்ஸ்ல வந்து புராணங்களில இதிகாசங்கள்ல உள்ள சில பர்சனாலிட்டி பார்க்க போறோம் இப்போ மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அதுல பீஷ்மா கருணா துரோணா கிருபா இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க ரமாயணம் பார்த்தீங்கன்னா சில பர்சனாலிட்டி இருப்பாங்க ராவணா கும்பகர்ணா வாலி அந்த மாதிரி புராணங்கள் பார்த்தீங்கன்னா சில பர்சனாலிட்டி இருப்பாங்க இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு இடங்களில் இருக்கும் இந்த கிளாஸில் வந்துட்டு நீங்கள் ஒரே இடத்துல வந்துட்டு ஒரு பர்சனை பற்றி டக்குன்னு ஒரு இடத்துல பார்த்துடலாம் இப்போ கர்ணன் எடுக்கிறோம் இன்றைக்கு கிளாஸில் கர்ணன் வந்துட்டு சாந்தி பார்வால கர்ணன் பற்றி இருக்கும் கர்ணன் பார்வால கர்ணன் பற்றி இருக்கும் ஸோ உங்களுக்கு படிக்க தூரமாக இருக்கும் ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பர்சனை வந்து முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கு கர்ணன் டாபிக் எடுத்துருக்குறோம் ஸோ நிறைய பேர் தமிழ் படத்தில் பார்த்துட்டு கர்ணன் வந்துட்டு அவர் ரொம்ப நல்லவர் அவர் வந்து தான தர்மங்கள்லாம் ரொம்ப செய்வார் கடைசி நேரத்தில் கடவுளே வந்து அவர்கிட்ட தான தர்மம் கேட்டார் அதுக்கப்புறம் அந்த தான தர்மத்தை செய்ததுக்கு அப்புறம்தான் அவர் இறந்தார் ஸோ இந்த மாதிரி தமிழ் படம் கர்ணன் சிவாஜி கணேசன் நடித்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இது பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது உண்மையிலேயே மகாபாரதத்தில் இல்லை ஸோ கர்ணனுடைய 100 மறுபக்கம் மகாபாரதத்தில் உள்ளது நிறைய இடங்கள் மறைக்கப்பட்ட சில விஷயங்கள் அது நம்ம முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஸோ தமிழ் படம் பார்த்துட்டு முழுமையாக அதை நம்பிடாதீங்க ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பக்தி வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு இந்த படத்தில் வர்றது மீடியாவில் வர்றது ஈவன் இன்டர்நெட் கூகுளில் இதெல்லாம் வர்றது வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ஒரிஜினல் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் பார்க்கணும் அதில் இந்த விஷயங்கள் எப்படி விளக்கப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்து தான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ கர்ணன் வந்து சில தில்லமுள்ளெல்லாம் செய்திருக்கிறார் மகாபாரதத்தில் சில கெட்ட விஷயங்கள் செய்திருக்கிறார் மகாபாரதத்தில் யாரு கூட சேரக்கூடாதோ அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய புத்தி மாதிரி கர்ணன் மாறிட்டார் ஸோ இது நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய லெசன் ஸோ இன்றைக்கு பார்க்குற ஒரு உதாரணம் சாந்தி பார்வாலை நீங்கள் பார்க்கலாம் 110,000 ஸ்லோகம் உள்ள மகாபாரதத்தில் சாந்தி பார்வா யுத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள சாந்தி பார்வாலை இவரைய பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்படும் ஸோ இந்த இடத்துல கர்ணன் வந்து பரசுராமரை போய் பார்க்குற ஒரு கட்டம் ஸோ பரசுராமர்கிட்ட போய் கர்ணன் பார்த்து ஒரு சிஷ்யனாக சேர்ந்து அவர்கிட்ட வந்து நம்ம பல்வேறு வில்வித்தைகள்லாம் கற்றுக்கொள்ளலாம் மந்திரதந்திரங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம வந்து அர்ஜுனா மேலே பாவிக்கலாம் பாண்டவர்கள் மேலே பாவிக்கலாம் அவங்க கூட சேர்றவங்க மேலே நம்ம பாவிக்கலாம் முக்கியமாக அர்ஜுனாவை நான் அழிக்கணும் இந்த ஒரு விரோதம் கர்ணனுக்கு வந்து அர்ஜுனா மேலே இருந்ததுன்னா அர்ஜுனா ரொம்ப பவர்ஃபுல் அவரோட பெட்டராக இருக்கிற மாதிரி கர்ணன் பார்வையில் பார்க்க இங்கே துரியோதனன் சகுனி எல்லாம் இதை பேச கர்ணனுடைய மனசில் இந்த ஒரு கெட்ட எண்ணம் இந்த ஒரு துவேஷம் வந்து வளர்ந்துட்டே போகுது அந்த அர்ஜுனனை அழிக்கிறதுக்காக நான் என்ன வீணினாலும் செய்வேன் நான் பொய் கூட சொல்லி என்னுடைய குடும்பம் எங்கள் அப்பா தாத்தா இவங்க எல்லாத்தையுமே பொய் சொல்லி எனக்கு பிறந்து நான் இவனுக்கு பிறக்கலை என்று சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு துணிஞ்சு பொய் சொல்லு கர்ணன் போயிட்டார் இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம் என்னுடைய அப்பா இவர் இல்லை என்னுடைய தாத்தா இவர் இல்லை நான் வேற ஒரு டைனஸ்டியில்
நான் பிருகு டைனஸ்தியா, இந்த டைனஸ்தியா, நான் வேற ஒரு டைனஸ்தியிலிருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு வில்வித்தைகள் சொல்லி கொடுங்க. ஒரு மனுஷன் வந்து அவனுடைய வஞ்சகனால, அவனுடைய துவேஷம்னால, மற்றவங்க மேலே வச்சிருக்கிற ஒரு பொறாமனால, அவங்களுடைய சுயநலத்திற்காக, அவங்களுடைய அகந்தைனால, சுயநலத்திற்காக அவங்க எது வேணுனாலும் செய்ய துணிஞ்சிருவாங்க. ஸோ இது இந்த மகாபாரதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள பெரிய ஒரு லெசன் இது. வி ஹேவ் டு லேர்ன் திஸ். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கணும். ஒவ்வொரு கேரக்டரில் வர விஷயங்கள் என்ன நமக்கு உபதேசிக்க படுது. இதில் பகவான் வந்து 12வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அத்வேஷம் பொறாம வந்து பக்தர்களுக்கு இருக்க கூடாது. பக்தி வாழ்க்கையில் நம்ம முன்னேறி போகும்போது இந்த அத்வேஷம் பொறாமை இருக்கவே கூடாது. பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஸோ இங்கே கர்ணா வந்து பரஷுராமர்கிட்ட போய் சொல்கிறார், நான் வந்து இந்த டைனஸ்டிலேருந்து, ஒரு பூஜாரி குடும்பத்திலேருந்து நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் சொல்லி கொடுங்க சார். பரஷுராம் சக்ஷாத் பகவான் அவளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த லீலை வந்து இப்படி தான் கொண்டு போகிறாங்க. ஓ, போய் சொல்லி வந்து சேர்றியா? சரி. ஸோ கர்ணனை அங்கே ஏற்றுக்கொள்கிறார் பரஷுராமர். பரஷுராமர் அவருக்கு எல்லாம் வில்வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரும் வந்து இதெல்லாம் லெசன் முடியல, ஒன்றும் கிராஜுவேஷன் ஆகலை. ஸோ இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. அண்ட் கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரமும் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஓடிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் அது சாந்தி பார்வா மகாபாரதம் பேசுகிறேன். ஆடி பார்வாலேருந்து ஆரம்பித்து நீங்கள் சாந்தி பார்வா பார்த்தீங்கனாக்கா இந்த விஷயம் இருக்கும். சாந்தி பார்வால இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கிற ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், அண்ட் அப்சரர்கள், கந்தர்வர்கள், இவங்க கூட எல்லாம் கர்ணனோட அசோசியேஷன் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஹிமாலயாவில் நடந்துட்டு இருக்கு. அப்போயே அங்கே வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. உச்சி மலையில் கூட வாழ்ந்துருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் போய் கொடி நட்டார், அவர் தான் முத முதல்ல எவரெஸ்ட்டுக்கு போனார், இப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்பு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பெல்லாம் அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி ஓடிட்டு இருக்கும் போது கர்ணன் ஒரு நாள் ஒரு மாடை ஏற்றி கொண்டு வர்றாரு இல்லையா, தேரில் போயிட்டு இருக்கும் போது. தேரில் ஃபாஸ்ட்டாக அங்கே வந்து ஹாட்லாஜு இவ்வளோ தான், இவ்வளோ தான் ஹை ஸ்பீட் போனோம், அதை தாண்டி கர்ணன் போகிறாரு. இது கர்ணனுடைய ஃபால்ட். இது அந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடில் தான் ஓடணும்னா அவ்வளோ ஸ்பீடில் ஓடணும், அதை தாண்டி ஓடும் போது அவரால் பிரேக் வைக்க முடியல. ஸோ மாடை ஏற்றி கொண்டு வர்றாரு. அந்த மாடை வளர்த்துட்டு இருக்கிறவரை அவர் வந்து ஒரு சாபத்தை கொடுத்துறாரு கர்ணனுக்கு. என் மாடை வந்து நீ இப்படி அநியாயமாக இந்த ரோட்டில் இவ்வளோ ஸ்பீடுக்கு மேலே ஓடக்கூடாது, நீ ஓடி ரூல்ஸை பிரேக் பண்ணி உன்னுடைய அகந்தையில் ஈகோவில் வந்து மாடு கொண்டு இருக்கிற. ஸோ அதனால் நான் ஒரு சாபம் கொடுக்குறேன். போர்க்காலத்தில் உன்னுடைய தேர் வந்து பூமியில் மாட்டிக்கணும். இந்த தேர் பூமியில் மாட்டிக்கணும், உன்னுடைய விரோதி அவர் வந்து உன்னுடைய கழுத்தில் ஏரோப்பட்டு உன்னுடைய தலை வந்து தனியாக போய் ஒழுகும்படி நான் சபிக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த சாபம் வந்து பலிக்குது. டிஃப்ரெண்ட் யுகாவில், துவாபர யுகா கடைசியில் இந்த சாபம் பலிக்குது. ஸோ இது ஒரு பசுவை கொன்னுட்டாரு. ஸோ அதனால் அந்த சாபம் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. அந்த சாபம் வந்து அவர் மேலே பலிக்குது. அதனால தான் கர்ணன் கடைசி காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது கர்ணன் வந்து அவருடைய தேர் வந்து பூமியில் மாட்டிக்கொள்ளுது. அவரை வந்து இந்த இடத்துல அடித்து அந்த ஏரோ பட்டு அவருடைய தலை வந்து தனியாக, பாடி தனியாக போய் உழுகுது. இது இவருடைய சாபம் பழிச்சது. இது மகாபாரதத்தில் லேட்டராக நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தடுத்த கிளாஸில் நான் இதையும் பேசுவேன். ஸோ இந்த விஷயம்தான் மகாபாரதத்தில் நடந்தது. இவருடைய கேஸுக்கும் ஏற்ப, இவருடைய சாபத்திற்கும் ஏற்ப இந்த விஷயம் தான் நடந்தது. இங்கே வந்து ஏரோ உங்கள் குத்துனுச்சு, ரெண்டாவது ஏரோ குத்துனுச்சு, மூணாவது ஏரோ குத்துனுச்சு, அப்புறம் எல்லாம் பூவாக வந்துச்சு, அப்புறம் பாட்டு படித்தாங்க, என்ட்டு ராமராவ் வந்தார், தானம் பண்ணி கொடுப்பா, விஷ்ணு ரூபத்தில் வந்தார், தானம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கடவுளுக்கே தானம் பண்ணி கொடுத்தார் கர்ணன். இது எந்த சரித்திரமும் மகாபாரதத்தில் இல்லை. நான் இதை மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இது புரியறதுக்கு ஏன்னா சில நேரத்தில் பக்தர்கள் வந்துட்டு சில பேர் வந்து கிளாஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சுட்டு எங்கள் மூவியை பார்த்துட்டு வந்து நீங்கள் கிளாஸில் அடிச்சு விட்டுறீங்க. அப்புறம் வந்து சீசன் என்கிட்ட கால் பண்ணி சில பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி கிளாஸ் கொடுக்குறாங்களே. ஸோ இது தப்பு. மூவி பார்க்காதீங்க, சாஸ்திரத்தை எடுத்து படிங்க. மகாபாரதம் வந்துட்டு 110,000 ஸ்லோகம் இருக்குது. அதை படித்து நீங்கள் சொல்லி கொடுங்க. படிக்கலைன்னா நீங்கள் படித்து தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு சொல்லி கொடுங்க. ஸோ இது ஒரு சம்பவம் நடந்தது.
ஒன்னொரு சம்பவம் வந்து பரசுராமர் கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாரு இல்லையா. ஸோ பரசுராமர் கிட்ட படிச்சிருக்கும் போது பரசுராமர் அவருக்கு பயங்கரமான ஒரு எஃபெக்ஷன், ரொம்ப பாசம் கர்ணன் மேலே வைக்கிறார், எல்லாமே சொல்லி கொடுக்குறார். ஸோ ஒரு நாள் குரு சிஷ்யனும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி கொண்டிருக்கையில கர்ணனோட மடியில வந்து பரசுராமர் தன்னுடைய தலையை வைத்து உறங்குறார், படுத்து கொண்டிருக்கிறார். இது ஒரு அப்பா மகனுடைய மடியில படுத்திருக்கிற மாதிரி படுத்திருக்கிறார். இப்போ ஒரு அரக்கன், ஒரு வண்டு, ஒரு வண்டு, அது வந்து ஒரு குட்டி பண்டி மாதிரி இருக்குது, அலர்கான்னு பேர், அலர்கா, குட்டி பண்டி மாதிரி இருக்குது, அதுக்கு எட்டு கால் இருக்குது, ஷார்ப்பான பல்லு இருக்குது அதுக்கு. அப்படி கர்ணன் கிட்ட வந்து அந்த தொடையில் பூந்துச்சு, அவர் மடியில் படுத்திருக்கிறார் இல்லையா, அந்த தொடையில் பூந்துச்சு, இந்த பக்கம் பூந்து கடற்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 
டான்ஸ் அந்த மாதிரி இப்படி பண்ணி அந்த பக்கம் வழியாயிருச்சு. அண்ட் கர்ணன் வந்து அவ்வளோ ஒரு வலியை வந்து அவர் தாங்கி கொண்டு பரஷுராமர் எழுந்திரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலியை தாங்கிட்டு இருக்கிறார். எவ்வளோ பாசம் பாருங்கள் கர்ணனுக்கு பாருங்க. ஸோ எழுந்திரிச்சிடுறார் இவர் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வண்டு இவர் இந்த பூந்து அந்த பக்கம் வழியே வந்தவனே இந்த ரத்தம் வந்து அப்படியே தெரிச்சு ரத்தம் அப்படியே கொட்டி அவருடைய மேலே பட்டுருது. பரஷுராமர் அவர் மேலே பட்டு பட்டோன்னு எழுந்திரிச்சிடுறார். பரஷுராமர் எழுந்திரிச்சிட்டு பார்க்குறாரு, என்ன இவ்வளோ ரத்தம், ஆ என்ன உன்னுடைய தொடையில் வந்து இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, ஒரு என்ன நடந்தது? என் கர்ணர் சொல்கிற அந்த பூச்சி வந்து இப்படி கடித்து உள்ளே பூந்து அப்படி வெளியே வந்துடுச்சு, இவ்வளையும் நீ தாங்கினியா? ஒரு ப்ரீஸ்ட்டு ஒரு பூஜாரி உடைய ஃபேமிலியிலேருந்து வந்தால் இவ்வளோ ஒரு சாதுவாக இருக்கிற உங்களுக்கு இவ்வளோ தாங்க முடியாது. இந்த வாரியர்ஸ் தான் இவ்வளோ தாங்க முடியும். அண்ட் இந்த பிளேடு வந்து வாரியர்ஸோடைய பிளேடோட ஸ்மெல் அடிக்குது, யார் நீ சொல்? என் கர்ணன் ஒரு பக்கம் இருக்கிறார், ஒரு பக்கம் அந்த வண்டு, நீ யாரு? நான் அலர்கா, நான் வந்து என்னுடைய பிறவி படனை அடைந்தேன். நான் வந்து ஒரு காலத்தில் ஒரு அரக்கனாக இருந்தேன், தன்சா என்ற ஒரு அரக்கன், தன்சா. ஸோ தமிழில் சம்டைம் தன்சான்னு எழுதலாம், சில சில மொழியில் உள்ள சில பாஷைகள் தன்சா, சில பேர் டன்சா, அந்த அந்த சா வந்து ஜா கூட ஆகிடுவாங்க, டன்சா ஜா ஆக்கிடுவாங்க. இப்போ தமிழில் சில வார்த்தைகள் இல்லை, அது சால பாய்ப்பாங்க, ஜாவாக இருக்கட்டும் ஜாவாக இருக்கட்டும் ஹாவாக இருக்கட்டும், சில வார்த்தைகள் அந்த ப்ரனவுன்ஸ் வந்து சில மாற்றி நம்ம லோக்கல் லாங்குவேஜ்க்கு அந்த மாற்றி வச்சுக்கலாம், தன்சா தன்சா தன்சா. ஓகே, ஸோ இது அந்த அரக்கனுடைய பேர். நான் எனக்கு ஒரு சாபம் கடிச்சது, அது அந்த சாபத்தினால ஒரு பூச்சாகின, அந்த பூச்சினால இன்னைக்கு வந்து இந்த கர்ணனுடைய இதில் பூந்துங்க நான் வெளியாயிட்டேன், அந்த ரத்தம் உங்கள் மேலே பட்டுச்சு. நீங்கள் இல்லை, நீ எப்படி பார்த்து யாருன்னு கேட்டீங்க இல்லையா, எனக்கு பிறவி படை நடந்தேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு விடுதலை கொடுங்க பகவானேன்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் போயிடுறார். கர்ணனுங்க ஜட்ஜ்மெண்ட் இப்போ கர்ணனுக்கு, நீ யார் உண்மையிலேயே? இது சத்திரிகள் ரத்தம், இந்த ஸ்மெல் எனக்கு தெரியும். இவ்வளோ ஒரு வாரியர்ஸ் தான் இந்த மாதிரியான ஒரு பெயின் தாங்க முடியும். இந்த சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அட்டி அட்டின்னு அட்டி, அவங்க உண்மையே வெளியாக்காத மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த வாரியர்ஸுங்களுக்கு என்ன சில ட்ரைனிங் இருக்கும். ஸோ எங்கள் கர்ணன் பார்த்துட்டு கர்ணன் சொல்கிறார், என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் வந்து வாரியர்ஸ் குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறேன், நான் வந்து பூஜாரி குடும்பத்திலேருந்து வரல, நீ என்கிட்ட பொய் சொல்லி இந்த எல்லா விஷயத்தையும் கற்றுருக்குற. அர்ஜுனன் மேலே உள்ள ஒரு துவேஷத்தினால, அர்ஜுனன் மேலே உள்ள ஒரு விரோதத்தினால ஃபேமிலியை கூட இந்த உருப்படியான ஃபேமிலியை வந்து நீ சொல்லலை. அண்டில் சொந்த அப்பாவை மறைக்கிறோம், சொந்த அப்பாவை நம்ம மறைக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மகாபாரதத்தில் கற்றுக்கக்கூடிய சில விஷயம், ஏன்னா வி ஹேவ் டு லேர்ன். நமக்கு சில தகுதிகள் இல்லை, நம்ம குழந்தைக்கு சில தகுதிகள் இல்லைன்னு சொன்னாக்கா நம்ம காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து அங்கே கவர் பண்ணி இங்கே கவர் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அவங்களை கொண்டு போய் அந்த சீட்டில் திணிச்சு போட்டோன்னு சொன்னால் உண்மையிலேயே படித்தவங்களுக்கு அந்த சீட் அங்கே கிடைக்காது. அந்த ஒரு சீட்டு 10 பேர் அதை செய்கிறாங்க, அந்த 10 ஏழை மாணவர்கள் உண்மையிலே படிச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் காசை தள்ளி லஞ்சத்தை தள்ளி இதை தள்ளி படிக்க வச்சு நீங்கள் உங்களோட செல்ஃபிஷ்காக நீங்கள் தப்பிச்சு போயிடுவீங்க. ஆனால் அங்கே மாட்டுவீங்க யமராஜ்கிட்ட, இங்கே தப்பிச்சிடலாம், அங்கே மாட்டுவீங்க யமராஜ்கிட்ட.
ஸோ இந்த பொறாமனால கர்ணன் இதை கூடும் செய்ய துணிஞ்சு வந்துடுறார். இது பெரிய ஃபால்ட்டு. இது யாரும் வந்து நம்ம இல்லை அவர் வந்து அப்படி பண்ணார் எப்படி பண்ணாருன்னு சொல்லலாம் சொல்லாதீங்க. கர்ணன் வந்து ரைட்டுனா அது ரைட்டு. கர்ணன் நல்லது செஞ்சிருக்கிறார்னா நல்லது செஞ்சிருக்கிறார், கர்ணன் கெட்டது செஞ்சிருக்கிறார்னா கெட்டது செஞ்சிருக்கிறார். ரெண்டையும் நம்ம ஓப்பன் மைண்டட்ல பேசிதான் ஆகணும். ராவணன் நல்லது செஞ்சிருந்தால் நல்லது செஞ்சிருக்கிறார் சொல்லுங்க, கெடுதல் செஞ்சிருக்கிறார்னா கெடுதல் செஞ்சிருக்கிறார்னு சொல்லிதான் ஆகணும். அந்த நல்லதை சொல்லிட்டு இந்த கெடுதலை வந்து நம்ம மறைக்கிறதுக்காக நிறைய ஃபிலாசபிக்கல் திங்ஸ் எல்லாம் திணிச்சு அவன் நல்லவன், அவன் தமிழன், அவன் சிவன் பக்தன், சிவன் பக்தன் மற்றவங்க ஒய்ஃபை கடத்திட்டு போலாமா, செய்யலாமா இது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம மறைச்சி பேசுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ பரஷுராம் இங்க கர்ணனை பார்த்து சொல்றாரு, நீ கத்துக்கிட்ட எல்லாம் பிரம்மாஸ்திரம் வந்து கடைசி டைமிங்ல உனக்கு உபயோகத்துக்கு வரும்போது, நீ பாவிக்கக்கூடிய நேரம் வரும்போது நீ அதை மறந்துடுவ கர்ணா. என் கர்ணாக்கு மண்ட தலை சுத்துது, இவ்வளோத்தையும் ஒரு வண்டு வந்து கெடுத்து விட்டு போயிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒரு பயங்கரமான ஒரு அசுர பிளான் பண்ணலாம், அசுரிக் பிளான் பண்ணலாம், நம்ம கெடுதல் செய்யறதுக்கு நாலு பேருக்கு நம்ம வந்து அசுர பிளான் நம்ம பண்ணலாம். ஆனா கடவுள் இருக்கிறார், அதை நாம் பயந்து எப்பொழுதுமே நம்ம நடந்தோம்னு சொன்னாக்கா ரொம்ப பக்கா பிளான் பண்ணலாம், நம்ம டிஸ்ட்ராய் ஆகிரும். கடவுள் வந்து அதை முடிச்சிருவார்னா முடிச்சிருவார், டிஸ்ட்ராய் ஆகிரும். ஸோ நம்ம எப்பொழுதுமே நல்லதே செய்யறதுக்கு பாருங்க, கெடுதல் செய்ய நினச்சி கூட பார்க்காதீங்க. ரைட். ஸோ அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஸோ இந்த கிளாஸில் ரெண்டு விஷயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒன்று கர்ணனுக்கு கொடுத்த அந்த ப்ரீஸ் அந்த மாடு பார்த்துக்கிறவர் கொடுத்த ஒரு சாபம், இன்னொரு பரஷுராம் கொடுத்த ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயம் பார்க்குறீங்க. ஸோ அடுத்த கிளாஸில் கர்ணனை பற்றி வேற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாத கீ ஜெய்.